வந்துவிட்டோம் பிளிங் ஸ்டுடியோ. வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ தாராவை செராமிக் பண்ணுங்க, பிபிஎஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு போய் தாராவை ட்ராப் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் பிபிஎஃப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நான் ஃபஸ்ட் வருஷம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செயலால் தான் பண்ணியிருந்தோம், கிரஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து செராமிக்கே பண்ண சொல்லி சொல்ல போகிறேன். ஸோ செராமிக்கே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா பிபிஎஃப்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குமா. ஸோ அது வந்து அத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து தாராவை விட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து செராமிக்கே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பிபிஎஃப்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அழுக்காயிருச்சு கைஸ், அப்படியே வேறு லெவலில். இதை பாருங்களேன், மழை பெஞ்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆயிடுச்சு தாரா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அப்படியே விட்டுருந்தா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் நிறையா ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குனு கிளம்புறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ மோடில் கண்டினியூ பண்ணுறேன். நான் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வேறு எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பிசாசுங்க கடிச்சு கடிச்சு வச்சுருதுங்க. சாமி தாயத்தை சரி தாயத்துன்றேன் சாமி கயிறை. பிளிங் ஸ்டுடியோவுக்கு ஒரு பெரிய ஒர்க்கே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் ஆக்சுவல் நான் சார்ஜ் போடாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இந்த சார்ஜ் வயர்லெஸ் சார்ஜிங் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தேன். என் ஐஃபோனை சார்ஜ் போடல, ஃபோனை சார்ஜ் போடுற பழக்கமே இல்லை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே சார்ஜ் போடாமல் தூக்கிட்டேன். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி 32 degrees தான் மெயின்டைன் பண்ணும் என்னுடைய பாடி ஹீட்டை. எனக்கு வந்து பிபிஎஃப் தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் பிபிஎஃப் பண்ணோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பாட்டெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷில் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கிளாஸி இதில் இல்லை. ஸோ இது மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட முடியுமா பிபிஎஃப்ன்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கேட்கணும் அவங்கக்கிட்ட. ஸோ வந்து விட்டோம் பிளிங் ஸ்டுடியோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன். சாரி எப்போவுமே வண்டியை கேவலமான ஒரு கண்டிஷனில் எடுத்துகிட்டு நிப்பாட்டுறதுக்கு. நான் என்னன்னா நீங்கள் சொன்னீங்களே இது மாதிரி இருக்கும்போது தொடச்சா ஸ்க்ராச் ஆகிடும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அப்படியே வச்சிட்டேன். தொடக்கவே வேணாம், இப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. பைக்கை தாரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டு போகிறோம். ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிபிஎஃப் பண்ண போகிறோம். இது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிபிஎஃப் பண்ணிடுவோம். இந்த ஏரியாஸ் இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி மேட் கலரில் வந்து பார்த்தீங்களா, இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோட்டிங் பண்ண போகிறாங்க. அதில் அலாய் வீல்ஸில் இந்த எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டீல்ஸ் அந்த மாதிரிலாம் வருதோ அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ண போகிறாங்க. இந்த திங் என்னென்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பிபிஎஃப் பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தெரியும், அந்த வந்து நம்ம வந்து மேலே ஒரு லேயர் இருக்குது அப்படின்றது வந்து விசிபிளாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் விசிபிளாக இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு நாட் ஷுர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 week வந்து பார்த்திங்கன்னா வந்து தாரா வந்து இங்கே தான் இருக்க போகிறா. ரியலி மீண்டும் மிஸ்ஸர் ப்ரோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து விட்டு நம்ம இங்கே கிளம்புவோம். ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பிக் பண்ணிப்போம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணோன்னா ஒரு 4 days அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளாக கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராயல் அண்ட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 வாரமாக வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருந்தாங்க. மீன்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க அஃபிஷியலி. பட் ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து போய்ட்டு நம்மளுடைய தாராவை வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பைக்கை ட்ராப் பண்ண வேண்டிய டைமும் வந்துருச்சு. ரியலி குட் பைக், ஆக்சுவலாக நல்ல ஒரு பைக். பட் ஆனால் வந்து பவர் கொஞ்சம் கம்மி, ஹீட்டிங் இஷ்யூ. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிமாலயனில் எப்படி இருந்ததோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நான் வந்து 2 videos போய் ட்ராப் பண்ணுறது ஒரு வீடியோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுலாம் ஒரு விலாகு, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக செராமிக்குன்னு ஒரு வீடியோப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறேன். ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லைனா வந்து அது இல்லாமல் கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுத்து வெயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல பைக் இது ஆக்சுவலாக. ஏன்னா ரைடிங் கம்ஃபர்ட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது வண்டியில். அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த எக்ஸாஸ்ட் நோட்டாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாமே நல்லாயிருக்கு. பிரேக்கிங்கும் நல்லாயிருக்கு. பட்டு அந்த இந்த ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒன்று இருந்தது, இன்னும் காரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த நேவிகேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் சிஸ்டம்மு, ஸோ கூகுள் மேப்ஸுடைய கனெக்ட் டைப் பண்ணி ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு நம்மளுடைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக் பண்ணுறது நம்ம பிளிங் ஸ்டுடியோ வந்தாச்சு. இப்படி அதை கவர் பண்ணி வச்சுருப்போம் நேரம். இப்போ அப்படியே வந்து அன்வீலிங் இன் 3, 2, 1 கோ.
பார்த்தீங்கனாலே தெரியும் பேரா லெவலில் பண்ணியிருக்காங்க பிளிங் ஸ்டுடியோவில். அண்ட் இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வாக்கர் வரணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டில் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பிபிஎஃப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இந்த ஒரு இதெல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. தெரியுதா இப்போது பாருங்க ஜெயித்தா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கு. லைட்டாக தொடச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்க்ராச் ஆயிருக்கு நம்ம விண்ட்ஷீல்டில். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதெல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க பயங்கரமாக பார்த்தீங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் கூட பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் கூட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்தையும் ஒரு இன்ச்சை கூட விடல. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க பாலிஷிங் எல்லாமே. ஸோ ப்ரோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க தாராவில்? இப்போ தாராக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டட் சர்ஃபேஸில் எல்லாமே வந்து பிபிஎஃப் பண்ணிடுவோம். ஸோ டேங்கோட சைடு அண்ட் மிடில் அப்புறம் ஃப்ரண்ட் பீக் இதில் எல்லாமே. ஸோ இதில் போட்டிருக்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா மேடிகோ 7 இயர் வாரண்டி ஃப்ரீம். ஓகே. அண்ட் ஹெட்லைட் அண்ட் ஸ்பீடோமீட்டரில் வந்து செயின்கோபெயினோட 10 இயர் வாரண்டி ஃப்ரீம் வந்து போட்டிருக்கோம். ஓகே. அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் பேலன்ஸ் ஏரியாவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் அதாவது பிளாஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டர்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ரெஷர் வாஷர் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கம் ஈஸியாக வந்துடும். ஓகே. ரொம்ப ஒட்டாது. அண்ட் வீலோட ரிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் கோட்டிங் வந்து போட்டிருக்கோம். அண்ட் மெட்டல்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைனில் வந்து மெட்டல் கோட்டிங் வந்து போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் கோட்டட்லேயும் பிபிஎஃப்லேயுமே வந்து கவர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பிபிஎஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட நான் கூட மேலே ஏதோ ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் சுத்தமாக ஒரு சொட்டு கூட தெரியல கைஸ். பிபிஎஃப்லாம் ஒட்டியிருக்காங்கன்ற மாதிரி அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனான ஒரு ஒர்க்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் எனக்கு புரிஞ்சது என்னன்னா நீங்கள் கிராஃபைன் பண்ணியிருக்கீங்க கோட்டிங் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் மட்டும் தான் புரிஞ்சிடும். நடுவில் ஏதோ பிராண்டு பேர்லாம் சொன்னீங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அண்டு முன்னாடி வந்து சீரியஸாக சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசிபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கேமரா ஃபுல்லாகவே அந்த டேஷ்போர்டில் தான் இருக்கும். ஸோ அந்த விண்ட்ஷீல்டில் வரக்கூடிய அந்த விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக தேவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் 10 இயர் வாரண்டி இருக்கக்கூடிய ஃபிலிம் போட்டிருக்கீங்க அதில் வந்து அது போட்டிருக்காங்க. ஸோ தட் இதுக்கப்புறம் அது ஸ்க்ராச் ஆகாது. அதுக்குள்ளே கைஸ் அதுக்குள்ளே வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. விண்ட்ஷீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்க்ராச்சஸ்ஸு எப்போவுமே வந்து நம்ம இந்த கோட்டிங்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைலைட்டடாக தெரியும் அது ப்ரோ. ஸோ வந்து அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ஹைலைட்டடாக தெரிஞ்சுது. இப்போ பார்க்கும்போது ஸ்க்ராச்சஸ் மனசெல்லாம் ஒரு மாதிரி வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்க்ராச்சஸ் அப்படின்ற மாதிரி. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கில் வர எங்கேயும் ஸ்க்ராச்சஸ் வந்து வண்டியில் பெயிண்டட் சர்ஃபேஸில் எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் இல்லை. ஓகே. பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பாலிஷ்லாம் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம என் சேனலில் டீட்டெயிலான வீடியோ வரும். அப்படியா? ஓகே. அதை போய் பாருங்கள் மறக்காமல் போயிட்டு ப்ரோவுடைய சேனலில் போயிட்டு. ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கைஸ் அவருடைய சேனலில் போய் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இது மாதிரி வந்து இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ் கொடுப்பாங்க. என்ன மாதிரி வந்து ஒரு இதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லாதவங்களாம் அவன் சேனலில் போய் பார்த்தா கண்டிப்பாக அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ தாராளம் என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவருடைய சேனலையும் போடுவார். அண்ட் பிளிங் ஸ்டுடியோக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட். இவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் அது நம்ம என்ன ஒரு வாரமாக பைக் என் கையில் இல்லாமல் அவன் ஒரு மாதிரி ரொம்ப படபடப்பாயிடுச்சு. பட் இப்போ வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிட்டா. ஆமாம். எங்கேயாச்சும் தூக்கி இருக்குன்னா சொல்லுங்கள். ஓகே. வீட்டுக்கு கூட அந்த ஓகே ப்ரோ டன். ஓகே ப்ரோ பார்க்கலாம் பை. ஓகே கைஸ் கிளம்பியாச்சு. அம்மா பார்த்தீங்களா எப்படி பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டானே. கூகுள் மாதாஜி சுதப்புக்கிறது. இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கவலையே கிடையாது கைஸ். எங்கே ஸ்க்ராச் ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்ட்ஷீல்டில் வந்து ஃபுல்லாக கீழே இறக்கிடுவோம். கீழே தான் இறங்கியிருக்கா. ஓகே இப்போ தான் கீழே இருக்கிறேன். ஓகே ஃபுல்லாக கீழே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹைட்டு தேவையில்ல. அவ்வளோ ஹைட்டாக இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஜூமிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக கீழே இருக்காச்சு. ஆஃப்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 வீக் அப்புறமா வந்து எடுத்து ஓட்டுறதே ஒரு தனி சோகமாக இருக்குது கைஸ். சீரியஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவை எல்லாமே எனக்கு வந்து தலைகால் புரியல. எதுவுமே மைண்டு ஓட மாட்டேங்குது. அப்படியே வந்து ஒரு மாதிரியாக இருந்தேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கு. அப்படியே அந்த வண்டியில் ஆட்டோடைய கண்ணாடியில் பாருங்கள் வேறு லெவலில் ஆட்டோக்காரண்ணா. நல்லா பெரிய சைஸ் கண்ணாடியாக வச்சுருக்கீங்களா. சூப்பராக தெரியுறா தாரா. ஓகே கைஸ் ஐ வெரி ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஸோ சேனல் புதுசாக இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். I wake up, flex, I'm down now, check, no drip this, wet, tell them run it up, no sleep, no rest, might crash, might wreck, but first I stretch, tell them run it up, I wake up.
no drip, yeah.